அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த கூல்ட்ரிங்க்ஸ், கூல்ட்ரிங்க்ஸில் வந்துட்டு குளிர்பானங்கள், குளிர்பானங்களில் என்ன ஆபத்து இருக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக ஒரு குளிர்பானம் வந்து இப்போ வந்து பயங்கர ஸ்ப்ரீட் ஆகிட்டு KL ராகுல் கூட அதுக்கு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அதுக்கான அவேர்னஸ் இல்லாமல் விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு குளிர்பானம் நீங்கள் வந்து அருந்த போகிறீங்க அப்படின்னா, அந்த பாட்டில்லையோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அட்டவணை மாதிரி போட்டு இதில் வந்து இவ்வளோ குளோரியம் இருக்குது, இவ்வளோ கால்சியம் கலந்துக்கிறோம், இவ்வளோ பொட்டாசியம் கலந்துக்கிறோம், இவ்வளோ வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும், எது உடம்புக்கு நல்லதா இல்லை கேடா அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மதுபானம், மதுபானம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்ன, அது ஒரு மூலையில் வந்து ஸ்டிக்கர் குடியே கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதுபானம் உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லாஷ் போட்டு வச்சுருப்பாங்க. அதே சிகரெட்டுக்கும் அப்படி தான் போட்டிருப்பாங்க. என்னென்னா புகைப்பழக்கம் உடல் நலத்துக்கு கேடு, புற்றுநோய் உண்டாக்கும் அப்படின்னு. அதுமாரி வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலே வந்து எல்லா இடத்தையும் வார்னிங்கும் போட்டிருப்பாங்க, நன்மை தீமையெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ரொம்ப நன்மையாக தீமையான்னு பார்க்கணும். என்னென்னா கிரிக்கெட் பிளேயர் KL ராகுல் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவர் பேட்டை கவனிச்சுன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஓடிய நல்லா விளையாண்டு ரெண்டு ஓடிய நல்லா சரியாக விளையாடல. ஸோ அவர் பேட்டை பார்த்தா ரெட் ப்ளூ அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வந்துட்டு அவர் அறிமுகப்படுத்துகிறார் இந்தியாவுக்கு. அது ஆல்ரெடி உருவானதான், இந்தியாவுக்கு அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது ரெட் ப்ளூ. இப்போ சிங்கப்பூர்லாம் அது ரெட் ப்ளூ இருக்குன்னா அதை வாங்கி குடிக்கிறவங்க வந்து அதில் என்ன நன்மை தீமை எல்லாமே படிச்சுட்டு தான். மோஸ்ட்லி வந்து சிங்கப்பூரியன்ஸ் வந்து அதை குடிக்கிறது கிடையாது. நம்ம ஒர்க்கர்ஸ், நம்ம வந்து வேலை பார்க்குற வெயில் வேலை பார்க்குறவங்க உடம்பு டயர்டாக இருக்குன்னு சொல்லி அதை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி KL ராகுல் வந்து இந்த விளம்பரத்தை நடிக்கிறார். அவர் வந்து ஒரு சிக்ஸர் அடித்தாவே வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் வித் வந்து மேன் ஆஃப் மேட்ச் வாங்கினாருன்னா பல லட்சங்கள் இப்படி சம்பாதிக்கிறது பத்தில் அப்படிங்கிறதுக்காக பத்தில் போல். இப்போ வந்து அதே ஒரு மேட்ச் விளாண்டாலும் விளாட்ல அப்படின்னாலும் ஒரு 3 ஃபார்மேட் பிளேயருங்கிறதாலும் வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் 12 மாதத்துக்கு. அவர் மேட்ச் விளாண்டா தனி, அதுக்கான தனி காசு இருக்குது. அந்த மேட்ச் விளாடாமல் இருந்தாவே வந்து அவருக்கு வந்து பல கோடி, அது பத்தாமல் வந்துட்டு இந்த ரெட் ப்ளூ விளம்பரத்துக்கு வந்துட்டு இருக்காரு அவேர்னஸ் இல்லாமல். இந்த ரெட் ப்ளூ பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரத்துக்கு வந்து 3 ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கணும். அப்போ 3 ட்ரிங்க்ஸ்னால் 8 மணி நேரத்துக்கு 1 ட்ரிங்க் தான் குடிக்கணும். நீங்கள் கண்டினியூவாக 2 ட்ரிங்க் குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து செரிமானாகாது, அது வாமிட் ஆயிரும். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா, இந்த இதோட வந்து ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வெயிலில் வேலை பார்த்தாலும் சரி தான் நீங்கள் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது உங்களுக்கு உடம்பு வந்து கூலிங் ஆகிட்டு ஹீட்டிலலாம் குறைச்சிட்டு கொஞ்சம் ரீஃப்ரெஷ் தர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது. இங்கே வந்து பாருங்கள், 3 கேன் ஃபார் டே. அப்போ வந்துட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் யாரும் பார்க்க மாட்டாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த அவேர்னஸ் இல்லாமல் வந்துட்டு இங்கே வந்து KL ராகுல் வந்துட்டு இந்த விளம்பரத்தை நடிச்சிட்டு இருக்காப்புல. இங்கே சிங்கப்பூரில் வந்துட்டு இந்த வந்து மோஸ்ட்லி பங்களாதேஷ் நண்பர்கள் தான் அதிகம் குடிப்பாங்க. நம்ம இந்தியன்ஸ் ஃப்ரெண்டும் அதை குடிக்கிறாங்க. ஆனால் வந்து இதோட பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுன்னா உங்களுக்கு உடம்பு நல்லது. மற்ற கூல்ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெப்சி, கொக்கோ கோலா, செவன் அப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லிட்ரு, 3 லிட்ரு, 2 லிட்ரு, 1 லிட்ரு, 1.5 லிட்ரு இப்படிலாம் இருக்கும். ஆனால் அந்த ரெட் ப்ளூ பார்த்தா 250 ml மட்டும்தான். ஸோ இது வந்துட்டு 3 ட்ரிங்க் வந்து கண்டினியூவாக நீங்கள் குடிச்சிட்டா உங்கள் உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. ஸோ அதனால் இதை வார்னிங் சிம்பிள் எல்லாம் கொடுத்தா வச்சுருக்காங்க. நீங்கள் எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு மட்டும்தான் குடிக்கிறீங்களே தவிர இதை குடித்தா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊரில் உள்ளவங்களுக்கு தான் இது. இது என்னென்னா பணம் பழ வாசம் வரும் இதை குடிக்கும்போது. ஆனால் வந்து எவ்வளோ வேலை சும்மா ரெண்டு மணி நேரம் குடிக்கும்போது உடம்பு கூலிங் பண்ணணும், ஒரு எனர்ஜி தர ஃபீல் இருக்கும். நல்ல ட்ரிங்க் தான், ஆனால் வந்து அளவுக்கு மீறினால் ஆபத்து. அதில் அந்த கேன்லேயே வந்து அவேர்னஸ் போட்டுக்கிறாங்க, ஃபேர் டே 3 ஒன்று மட்டும்தான் 3 கேன் மட்டும்தான் ட்ரிங்க் பண்ணணும். ஸோ இதனால் அவேர்னஸ் இல்லாமல் இந்த ட்ரிங்க் வந்து அதிகம் எடுத்துக்காதீங்க. அதிகம் எடுத்துக்கிட்டு உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 3 கேனுக்கு மேலே எடுக்கக்கூடாது. 3 கேனை நீங்கள் கண்டினியூவாக எடுக்கக்கூடாது. அந்த 8 ஹவருக்கு 1 தான் எடுக்கணும். நீங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க. முக்கியமாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து இது கொடுக்காதீங்க. அப்போ வந்து பெரியவங்களுக்கு இது வந்து ஏற்றுக்குது அப்படின்னா இது ஓகே, ஆனால் சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்றுக்குமா ஏற்றுக்காதுன்னு தெரியல. அதனால் வந்து KL ராகுலுக்கு வந்து அவருக்கு வந்து கோடிக்கணக்கு சம்பாதிப்பார் போகிறார், ஆனால் இது பத்தலன்னு சொல்லிட்டு வந்து விளம்பரங்களில் இதுமாதிரி நடித்து, அவர் விளம்பரம் நடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, இதுக்கான அவேர்னஸ் வந்து அவங்க சொல்லிட்டு நடித்தாங்கன்னா ஓகே. ஏன்னா அந்த நார்த் இண்டியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மஜினு போட்டால் மெண்டா ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பழைய, நாங்கள் கிரிக்கெட்லாம் பார்க்கும்போது பார்ப்பேன், பல்லு வளர்க்கினாதான் பல்லு வெள்ளையாக இருக்கும், ஏதோ ஒரு மெண்டா ப்ரெஸ் ஒன்று போட்டால் பல்லு வெள்ளையாருமா, ஒரு பொண்ணை எவனா வந்து தொடர்றோம்னா ஈன்னு இழிச்சாங்கன்னா அந்த பொண்ணை தொடர்றது வந்து விட்டுட்டு போயிடுறாங்க பஸ்ஸில். ஸோ அதுமாரி ஒரு முட்டாள்தான விளம்பரங்கள்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் மட்டும்தான் இது கிடைக்குது, வில்லேஜில் வந்துலாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் கிடையாது. விலை வந்து 75 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் இது என்னென்ன அட்ராக்ஷனாக இருக்குது. அதேமாரி குப்பை தொட்டிகளில் வந்து இந்த கேன்கள் வந்து அதிகமாக போட்டு வச்சுக்கிறாங்க அட்ராக்ஷனாக சொல்லிட்டு இது வாங்கி கொடுத்து.
ஸோ சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும்னா அது 1000 டைம் அது என்ன இருக்குன்னு வாட்ச் பண்ணிவிட்டு அதை கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இல்லை டாக்டர் அவங்க ஃபேமிலி டாக்டர்னால் அவங்கள்ட்ட செக் பண்ணிவிட்டு தான் வாங்கி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஐஸ்கிரீமுக்கே வந்துட்டு ஐஸ்கிரீமாக பிஸ்கட்டுக்கு அப்படி. ஆனால் இது வந்து நம்ம ஊருக்கு இறங்கியிருக்கிற அந்த புது கூல்ட்ரிங்க்ஸ் அப்படிமா நீங்கள் டாக்டரோட பரிந்துரையோட குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதேமாரி இங்கே ஊரில் இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். பயணங்களை தொடரும். நன்றி, வணக்கம்.